அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாட்டுக்கு மூக்கு குத்துறது எப்படி அதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் நீங்கள் இந்த வாழ்க்கையில் செலவு பண்ணக்கூடிய இந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து கண்டிப்பாக உங்களை மாட்டில் வந்து மிகவும் அனுபவசாலியாக மாற்றும் அதனால் வந்து இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் மாட்டுக்கு வந்து மூக்கு குத்துறதுக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கோன் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தரம் இருக்குது அதாவது எல்லா கோன்ன ஊசியும் வந்து குத்த முடியாது ஏன்னா ஒவ்வொரு கோன்னூசியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எந்த வடிவத்தில் இருந்தால் அதாவது நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த வடிவத்தில் இருந்தாலே இது போதுமான அளவு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் காட்டுற கோண ஊசி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாட்டுக்கு இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு கண்டு அதாவது மூக்கு வந்து இன்னும் முத்தலை தான் இருக்குது அதனால் வந்து இந்த கோணூசி எடுத்திருக்கேன் கோனு ஊசியோடய ஷார்ப்னஸை வந்து நான் லேசாக குறைச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா மாடு வந்து ஆடும் போது நம்ம ரொம்ப சார்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டபடி குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பதத்தை கொஞ்சம் குறச்சி வச்சு நம்ம குத்த வேண்டிய இடத்துல சரியாக குத்துறதுக்காக வந்து லேசாக வந்து சார்பை வந்து குறைச்சிருக்கேன் இதோட நீளத்தை நான் காமிச்சிருக்கேன் ஒரு 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 கை நீளத்துக்கு அது இருக்குது இதோட மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வளையாத அளவுக்கு இருக்கணும் அதாவது உங்களால் கையில் வளைக்க முடியாத அளவுக்கு இந்த கோணூசியோட மொத்தம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் கோணூசியில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு தலைப்பகுதி ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் காட்டுற தலைப்பகுதி அது வந்து கொஞ்சம் மெல்ல கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்க தான் வந்து எடுத்துக்கோங்க எப்பயுமே மாட்டுக்கு புதுசாக மூக்கு குத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு கயிறு வந்து ஒரு நார்மலான கயிறு வாங்கிக்கணும் அதாவது வந்து இந்த மூக்கு கயிறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட மொத்தத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வந்து புதுசாக வாங்கக்கூடிய ஒரு மூக்கு கயிறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நொனை வந்து எப்படி தான் ஷார்ப்பாக இருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுற பொருள்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கயிறில் சுற்றுறதுக்கான டேப்பு வச்சுருக்கிறேன் மாட்டோட மூக்கில் வந்து தொலைகிறதுக்காக வந்து ஊசி வச்சுருக்கேன் அதில் மாட்டக்கூடிய அதாவது மூக்கில் வந்து கட்டக்கூடிய மூக்கணாங்கயிறு இந்த மூணு பொருள் தான் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் வேறு எதுவும் இதுக்கு மேலே தேவையில்லை இன்னொரு கட்டிங் பிளேயர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்புடின்னா அது இன்னும் கொஞ்சம் வேலையை சுலபமாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அந்த கட்டிங் பிளேயர் ஏன் யூஸ் பண்ணணும் இந்த ஜாமான்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் மாட்டுக்கு எப்படி மூக்கு குத்தணும் அப்படிங்கிற வந்து நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் சரி வாங்க ஒரு சின்ன பில்டப்போட வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மாடை வந்து பிடிச்சி கட்டிட்டேன் இப்போ இந்த மாட்டுக்கு வந்து எத்தனை கயிறு போடணும் அதாவது வந்து என்னோடய மாட்டுக்கு இந்த மாடு வந்து ரொம்ப தாண்டி குதிக்க ரொம்ப சண்டை பண்ணும் மாடு வந்து ஏமாந்தால் பாயை தான் பார்க்கும் ஆளை அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக குத்தணும் இந்த மாட்டுக்கு இத்தனை கயிறு போடணுமா இது கண்ணுக்குட்டியாட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மூக்கு குத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் மூக்கு குத்தும் போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து ரத்தம் வரக்கூடாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கோட மு அந்த முன்னாடி நாஞ்சி பகுதியை பிடிச்சிங்கன்னா கனமான பகுதி ஒன்று இருக்கும் அது வந்து சில்லுன்னு சொல்லுவாங்க அந்த சில்லு பகுதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக சாஃப்டாக இருக்கும் நம்ம அந்த இடத்துல தான் குத்தணும் ஏன்னா அங்கே தான் வந்து எந்த நரம்புகளும் எந்த ஒரு சில்லோட அந்த துகள்களும் இருக்காது நம்ம அந்த இடத்துல குத்துனா மட்டும்தான் மாட்டுக்கு வந்து மூக்கில் வந்து ரத்தம் வராது நீங்கள் தப்பாக குத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டு மூக்கில் ரத்தம் வந்துடும் நீங்கள் ரத்தம் வந்துருச்சுனாலே தெரிஞ்சுக்கலாம் மாட்டுக்கு வந்து நம்ம தப்பாக குத்திட்டோம் அப்படிங்கிறது இதை நீங்கள் ஒரு தடவை குத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து மாற்ற முடியாது அதனால் வந்து மாடு முடிஞ்ச அளவுக்கு ஆடாமல் அசையாமல் பக்காவாக நிப்பாட்டி குத்தணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கயிரில் வந்து நான் டேப் அடித்து ஏற்றிக்கிறேன் இந்த டேப் அடிக்க வந்து நம்ம எல்லா வீடியோலேயும் வந்து போட்டிருப்போம் எதுக்கு டேப் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த கயிறு வந்து உறிஞ்சிட்டு போயிடாமல் இருக்கணும் ஏன்னா நீங்கள் மாட்டோட மூக்கில் உள்ளே குத்தி எங்கிட்ட வெளியே எடுத்துகிட்டு வெறும் கயிறு மட்டும் அந்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா அது கடைசியில் வேலை ரெண்டாயிரும் மறுபடியும் நம்ம மூக்கு குத்துற மாதிரி ஆயிரும் அந்த காரணத்துக்காக நம்ம வந்து டேப் அடிச்சுக்கிட்டாச்சு அது விலகாமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு ஊசியில் வந்து அந்த நூலை வந்து நம்ம கோத்துக்கலாம் இந்த நூலை கோக்குறதுலேயே ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நம்ம இழுக்கும் போது ரொம்ப ஃபோர்ஸாக இழுப்போம் அதனால் வந்து அந்த நூல் வந்து அந்திரக்கூடாது அந்த ஊசியை விட்டு அந்த நூல் வந்து விலகி போயிடக்கூடாது அதனால் இப்போ நான் போடுறதை பாருங்கள் இந்த மென்மையான பகுதியை விட்டுப்புட்டு இந்த இந்த இடத்துல கொஞ்சம் தடிமனாவது பார்த்திங்களா அந்த கயிறு அந்த இடத்த வந்து ஒரு ஒரு இஞ்சி வந்து அந்த ஊசிக்குள்ளே ஏற்றுறேன் ஏற்றிட்டு நம்ம நார்மலாக போடக்கூடிய முடிச்சு சிக்க முடிச்சு அப்படிங்குவாங்க அந்த முடிச்சை வந்து சும்மா சிக்கி வைக்கிற முடிச்சு தான் இது இந்த முடிச்சு வந்து டைட் ஆகாது ஆனால் வந்து நல்லாவே சிக்கிக்கும் இந்த கயிறு வந்து இதை விட்டு விலகி வராது இந்த மாதிரி வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு முடிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கட்டாயமாக வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக செய்யணும் நீங்கள் கண்டிப்பாக எதாவது ஒரு தவறுகள் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கில் முடிஞ்சிடலாம் மாட்டுகளை நம்ம இப்போ குத்தக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் விஷயம் வந்து மாடு ஆயுஸுக்கும் இருக்க போகிறது நம்ம தவறுதலாக எதாவது வந்து மாட்டோட மூக்கில் குத்திட்டோம் அப்படின்னா வந்து அந்த வழியை வந்து மாடு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அணிவிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு தவறு நடக்காமல் இதை வந்து கரெக்டாக குத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக குத்துங்க அதுவும் இல்லாமல் வந்து மூக்கு குத்தி அனுபவம் இல்லாத நபர்கள் வந்து தயவுசெய்து மூக்கு குத்த முயற்சி பண்ணாதீங்க நல்லா அனுபவமான நபர்களை கூப்பிட்டு மூக்கை குத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டை வந்து இப்போ எத்தனை கயிறு போட்டு பிடிச்சிருக்கோன்னு தெரியும் கிட்டத்தட்ட மாட்டு கழுத்து கயிறு இல்லாமல் மூணு கயிறு போட்டிருக்கேன் எதுக்குன்னா மாடு வந்து எங்கிட்டும் அசையக்கூடாது அப்படின்னு அந்த மாடு வந்து ஆனால் இதுக்கே அசையுது இருந்தாலும் நான் ரொம்ப நிதானமாக பார்த்து தான் வந்து குத்த போகிறேன் மாடை நிற்க வச்சு தான் குத்தணும் ஏன்னா வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து சில மாடுகள் கயிறு போட்டோன்னா கீழே உழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து மாடை நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டி அந்த மூக்கை வந்து பார்த்திங்கன்னா குத்தியாச்சு குத்தி இந்த பக்கத்தில் வந்து கட்டிங் பிளேயரில் இழுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம கையில் இழுக்கும் போது அது ரொம்ப வளவளன்னு இருக்கும் அதனால் வந்து கை வலுக்கி வலுக்கிட்டு போகும் அந்த இடத்துல நம்ம அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து மாட்டோட மூக்கை வலி கொடுக்கும் அதனால் வந்து நம்ம கட்டிங் பிளேயரை போட்டு அதை இழுத்துறேன் இப்போ வந்து க அந்த மூக்கை குத்தி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறை வந்து ஒரு நாலு தடவை நல்லா அரக்கி விட்டுறணும் ஏன்னா அந்த கயிறில் வந்து அந்த சதையோட பிடிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் நல்லா மூக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல ரத்தம் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது ரத்தம் வந்து வந்துச்சுன்னா நம்ம செல்லுல குத்திட்டோம் தவறான இடத்துல குத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு நிமிஷம் குத்துகிறதா வந்து மாட்டோட ஆயுசுக்கும் நம்ம இருக்க போகிறது மறுபடியும் இதை மாற்றியெல்லாம் நம்மளால் குத்த முடியாது ஏன்னா வந்து ஒரு தடவை மூக்கு குத்திட்டோம்னா அது அவ்வளோதான் மறுபடியும் அந்த புது மூக்கெல்லாம் எடுக்க முடியாது பழைய மூக்கே வேணால் ஆறுன பிறகு எடுத்துக்கலாம் ஆனால் அதே இடத்துல தான் குத்த முடியும் நம்ம மாற்றி குத்துறோம் அப்படின்னா மூக்கு வந்து அரிச்சுக்கிட்டு போயிடும் அதனால் நல்ல அனுபவமான நபர்களை வச்சு மூக்கை வந்து குத்த முயற்சி பண்ணுங்கள் எப்பயுமே மாடு வந்து மூக்கு குத்துன உடனே அதை மாட்டோட மூக்கில் வந்து கட்டக்கூடாது மாட்டை மாடை வந்து ஒரு ஒரு வாரத்துக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக அதாவது எப்பயுமே நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி மூக்கு முகர முகரசிலையும் கழுத்து கயிறுலேயும் மாடை கட்டிக்கிட்டு இருந்தீங்களோ அப்படியே வந்து மாட்டை கட்டி வச்சுருங்க இதுக்கு மூக்கு குத்துனதுக்கப்புறம் செய்யக்கூடிய பராமரிப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பராமரிப்புன்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா மாடு மூக்கு குத்துனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளாவது வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா ஒருவேளை புண்ணாச்சுன்னா செப்டிக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புண்ணாக வாய்ப்பு இல்லை ஒரு வேளை ஏதாவது ஒரு ஒரு நூற்றுல ஒரு மாட்டுக்கு செப்டிக்கு ஆகலாம் அதனால் வந்து தண்ணி படாமல் வந்து பார்த்துக்கணும் அந்த மூக்கு கயிறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கு கயிறை சுற்றி விடணும் அந்த கயிறு வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை வந்து அந்த கயிறை சுற்றி சுற்றி விடணும் இப்போ நம்மளோட கண்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மூக்குக்கு வந்து பயப்படவே இல்லை அது மூக்கு கயிறை நம்ம எடுத்தாலும் அந்த கயிறை வந்து அது மதிக்கவே இல்லை நிறையா மாடுகள் வந்து மூக்குக்கு ரொம்ப கட்டுப்படும் கட்டுப்படும் அது வந்து கயிறு க அடங்கும் கயிறு எடுத்தாலே மாடு அமைதியாக நிற்கும் ஆனால் நம்ம மாடு வந்து அது கயத்துக்கெலாம் வந்து மதிக்கலை இப்போ இந்த மாதிரியான மாடு வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு கீரை வந்து சுற்றுறதுலாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் இப்போ வந்து மாட்டுக்கு வந்து தீவனத்தில் எதுவும் அதை நம்ம மூக்கு குத்திருக்கோம் தீவனம் இது வைக்கலாமா அது வைக்கலாமா அப்படிங்கிற எந்த குழப்பமும் வேணால் நீங்கள் ரெகுலராக மாட்டுக்கு என்ன வைப்பீங்களோ அந்த தீவனத்தை நீங்கள் வைக்கலாம் மாட்டுக்கு இதனால உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மாடை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறுதலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை நூற்றுல ஏதாவது ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கலாம் மூக்கு கயிறை வந்து கட்டும் போது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரொம்ப மாட்டுக்கு இறுக்கி கட்டிடக்கூடாது கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு லூஸாக கட்டி விட்டிங்க ஏன்னா லூஸாக ரொம்ப இறுக்கமாக வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த மூக்கில் வந்து அழுத்தம் ஜாஸ்தியாக கொடுக்கும் போது அந்த மாட்டுக்கு வந்து வலி ஏற்படலாம் அதனால் வந்து கயிறை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா லூஸாக கட்டி வச்சுருங்க இதை லூஸாக கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த மூக்கு கயிறில் கட்டக்கூடாது இந்த மொகர சிண்டு இந்த கழுத்து கயிறில் கட்டணும் அப்புறமேட்டு கொஞ்சம் லூஸாக விட்டு இந்த மூக்கு கயிறை சேர்த்து கட்டணும் அப்புறம் முகர சிண்டை கட்டிட்டு நம்ம மூ மூக்கு கயிறிலேயும் கழுத்து கயிறில் மட்டும் மாட்டை தனியாக நிப்பாட்டிக்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என் மாடு வந்து மூக்கு கயிற பிடிக்க விட மாட்டேங்குது அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க மூக்கு கயிறுமோ ஒரு மாடு பிடிக்க உள்ள அப்படின்னா நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த மாட்டுக்கு வந்து மூக்கில் பயம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பயத்தை வந்து நம்ம தெளிக்க வைக்கணும் அதாவது அது வழியில் தான் வந்து மாடு ப பயப்படும் அல்லது வந்து குத்தும் போது மிரண்டிருக்கலாம் ரொம்ப எசக்கு பசக்காக குத்தி இருக்கலாம் ரொம்ப அதட்டி குத்தி இருக்கலாம் அதனால் வந்து அந்த மூக்கோட பயத்தை தெளிய வைக்கணும் நம்ம கண்டிப்பாக வந்து மூக்கோட பயத்தை எப்படி தெளிய வைக்கிறது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம் இப்போ நம்ம வந்து மூக்கு குத்தி முடித்தாச்சு இப்போ கயிறெல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ வந்து மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரத்தமும் எதுவும் இல்லை மாடை வந்து அவுத்து விட்டாச்சு நாங்கள் ஒன்றே ஒரு ட்ரேயில் போய் வக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சோம் அது பாட்டுக்கு சாப்பிடுது எந்த மாடு வந்து சோர்வாவோ உடம்பு சரியில்லாமையோ அந்த மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை மாடு வந்து நார்மலாக இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீதமான நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு வீடியோ போறது கொஞ்சம் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்